தமிழ் ஹெல்தியான ரெசிபீஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ்க்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா அட்டகாசமான குஸ்கா. குஸ்கா இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு குக்கர்லேயே ஒரே விசில்ல குஸ்கா பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 2 டம்ளர் அளவுக்கு குஸ்கா செய்ய போகிறோம். 1 டம்ளர் எங்கள் வீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வரும். இப்போது இந்த 2 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தான் குஸ்காவுக்கு ருசியே, ஸோ அதனால் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியோட அளவு பார்த்துடலாம். தக்காளி வந்து பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நல்லா 2 பெரிய தக்காளி யூஸ் பண்ணுவோம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 குட்டி தக்காளி யூஸ் பண்ணுவோம். ஆனால் குஸ்காவுக்கு அதில் பாதி போட்டால் போதும், அதனால சின்னதாக 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்ந்து பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சின்னதாக 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது சின்னதுன்றதுனால நான் வந்து 6 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 மிளகாய் வந்து தாராளமாக போதுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு வரலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்குக்கும் 4 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 8 இன்ச் இஞ்சியும் 12 பல் அளவுக்கு பூண்டு இருக்குது. அதுக்கும் மேலே 7-8 புதினா தலைகள், அதுக்கும் 1 டபுள் மடங்கு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நமக்கு 1 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் இதுக்கு தேவைப்படுங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்க போகிறோம். அந்த விழுது கூடவே சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதனால ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிதை வந்து ரொம்பவே சிம்பிள் தான். 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். 1 மீடியம் சைஸ்டான பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன். 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 நட்சத்திரமுக்கு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து 1 டம்ளருக்கு 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ 2 டம்ளருக்கு 8 டீஸ்பூன் எண்ணெய், 1 டம்ளருக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு அது சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம தாளிதத்தை அதில் போட்டுடலாம். தாளிதம் 10 செகண்டு நல்ல சூட்டில் வந்து வணங்கட்டும். அப்போ தான் அந்த வாசம் வந்து அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் இறங்கும். அது ஓரளவுக்கு 10 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி இதிலெல்லாம் நல்லா ஈரப்பதம் இருக்கும், அதனால இது நல்லா வதங்கி அந்த ஈரப்பதம் போகணும். அப்போ தான் ருசியும் சூப்பராக இருக்கும். இப்போ இது குக்கர் மெத்தடுன்றதுனால அரிசி பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஊறுனா போதும். சாதாரண தண்ணியில் ஊறுனா போதும். இப்போ முதல் தடவை அரிசியை இந்த மாதிரி லேசாக கலைஞ்சு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும் போது தான் இந்த தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை ஊற வைக்கிறோம் பார்த்துக்கோங்க. இதே தம் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அரிசி வந்து 1 அரை மணி நேரமாவது ஊறணும் கண்டிப்பாக. 10 நிமிஷம் அரிசி ஊறுனா போதும். ஸோ டைம் நோட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சூப்பராக சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வெங்காயத்தில் அந்த கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டும் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு தண்ணி கண்டென்ட் வந்துட்டே இருந்தது அப்படின்னா கடைசியாக உதிரி உதிரியாக நம்மளால் குஸ்கா ரெடி பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அதோட பச்சை வாட போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அரைக்கும் போது போட்டதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட கால்குலேஷன் உப்புக்கு சொல்லிடுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து வெங்காயம் தக்காளி மசாலாக்கெல்லாம் சேர்த்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த அளவு உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளியோட சேர்த்து சூப்பராக வதங்குது. நடுநடுவில் வதக்கி கொடுத்துடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்காமல் நடுநடுவில் நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தோடையே வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுனால அந்த கலர் வந்து சூப்பராக வரும். அதனால தான் தக்காளி ஃபஸ்ட்டு சேர்க்காமல் தக்காளியை இப்போ சேர்க்குறோம். நம்ம தக்காளி கூட சேர்த்து மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். நீங்கள் 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருந்தீங்கன்னா
ஒரு பச்சை மிளகாயை அரைக்கிறதுக்கும் ரெண்டு பச்சை மிளகாயை இதில் சேர்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு முந்திரியை உடைச்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் தாளிச்சு இதில் சேர்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரியும் சேர்க்கலாம், இல்லைன்னா முதல் எடுத்தோன்னே நம்ம தாளிதம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ கூட நீங்கள் முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ அது கூட சேர்த்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்பயுமே நல்லா கிண்டி விட்டுருணும். அப்போ தான் அந்த தயிர் வந்து அங்கங்கே கட்டியாக நிற்காது. இந்த தயிரும் சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த கிரேவி வந்து சம மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவிலையும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மீடியமுக்கு கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு முதல்ல நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரைஸை நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் லேசாக இந்த கிரேவி வந்து ரைஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் வச்சு பண்ணும்போது எப்பயுமே தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே ரைஸ் போட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரேவியில் முதல்ல இந்த ரைஸை வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்து பாருங்கள். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். இப்போ தண்ணியோட கால்குலேஷன் சொல்கிறேன். நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அதாவது 1:1. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்ததுனால நான் 2.75 அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 2.75 கப் அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கான்ஸ்டுவன்சி இப்படி தான் இருக்கணும். அரிசியோட அளவுக்கு ஈக்குவலாக தண்ணி இருக்கணும், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது லெவலில். அதுக்கப்புறமேட்டு மீடியம்க்கு கொஞ்சம் ஹைல வச்சு ஒரே ஒரு விசில் வர வச்சு எடுத்துருங்க. ஃபுல்லாக மீடியமில் குக் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் மீடியமில் குக் பண்ணால் விசில் வர்றதுக்கு டைம் ஆகும், அடியில் இருக்கிற ரைஸு குழஞ்சிடும். அதனால மீடியம்க்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு விசில் கொடுத்துடலாம். நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி கிளறி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட குஸ்கா. எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணிலாம் ஓரளவுக்கு 3/4 அளவுக்கு குக்கர்லலாம் பண்ணிங்கன்னா பாதியை இந்த மாதிரி ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுருங்க. இன்னுமே ரொம்ப நேரத்துக்கு புலப்புலன்னு சூப்பராக இருக்கும். பாதி மாற்றியாச்சு, இப்போ மிச்சம் இருக்கிறது பாருங்கள், கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அடி சாதம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு குக்கரில் பண்ணிடலாம். இதே நீங்கள் தம் மெட்டதில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம தோசைக்கல் மெத்தடில் நல்லா மூடி போட்டு தம் கொடுங்க. ஒரு 20-25 நிமிஷம் தம் இருந்தால் போதும். சிம்மிலேயே தோசைக்கல் மெத்தடில் சூப்பரான குஸ்கா தம் மெத்தட்லேயும் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.